ஹாய் காய்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், நம்மளுக்கு வரப்போகிற ஒரு நியூ ரீடிம் கோட் அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதில் நம்மளுக்கு ஃப்ரீயாக நம்ம கொடி குத்துற எமோட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஒரு தரமான அப்டேட்டு. அது போக நம்மளுக்கு கலர் அடிக்கிற மூலியமாக ஃப்ரீ பண்டல், இந்த பண்டல் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கிளைம் பண்ணுற அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே பண்டல் கொடுத்துருக்காங்க, அந்த பண்டல் நம்ம கிளைம் பண்ண போகிறோம். ஒரு சூப்பரான ஒரு லெஜெண்ட் பண்டல் இந்த பிளாக் பண்டல். எப்படி எடுக்கிறது அதை பற்றி பார்க்கலாம். அது கூட நம்மளுக்கு வந்திருக்கிற நியூ டாப் அப் ஈவெண்ட்டு, வரப்போகிற எமோட் பார்ட்டி ஈவெண்ட்டு, அதில் நம்மளுக்கு வந்திருக்கிற தீபாவளிக்கு ஒரு சூப்பரான எமோட் லான்ச் பண்ணிருக்காங்க, அந்த அப்டேட் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு நாளைக்கு வர போற ஒரு சூப்பரான ரங்கோலி ஈவெண்ட், அந்த ஈவெண்ட்ல உள்ள அந்த கலர் அடிக்கிற மூலமா தான் ஃப்ரீயா பண்டல் கொடுக்கறாங்க. அந்த அப்டேட் பாக்கறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த பேட் ஸ்கின், அதாவது நமக்கு ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்திருக்காங்களே, அது நம்ம எப்படி ஃப்ரீயா எடுக்கிறது அப்படிங்கற மேட்டர் கேட்டினா, அது நமக்கு வர போற 29ஆம் தேதி அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்றாங்க. அதுல நமக்கு ஃப்ரீயா எடுக்கிற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. அக்டோபர் நமக்கு 29 ஃப்ரீயா எடுக்கிற மாதிரி இந்த பேட் ஸ்கின் நமக்கு அப்டேட் பண்ணிருக்காங்க. இதுல நமக்கு தெரிஞ்சதா நம்மளுக்கு முக்கியமா அந்த பிளாக் பண்டல், அந்த பண்டலை எப்படி ப்ரோ எடுக்கிறது அந்த மேட்டரை பத்தி தான் பார்க்க போறோம். அதுல நம்மளுக்கு முக்கியமா அந்த கலர் அடிக்கிற மூலமா தான் ஃப்ரீயா பண்டல் கொடுக்கறாங்க. பண்டலோட ரிவ்யூ பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு லெஜெண்ட் பண்டல், பாக்கறதே ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த பண்டலை நம்ம எப்படி கிளைம் பண்றது அப்படிங்கறத ஃபுல் பேனரா ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது கூட நம்மளுக்கு எப்படி கிளைம் பண்றது அதை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த பண்டலை எடுக்கிறதுக்கு ஒரு கலர் அடிக்கிற மாதிரி ஒரு ஸ்கெட்ச் மாதிரி கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம எப்படி எடுக்கிறது அப்படி கேட்டீங்கன்னா, 5 கில் போடுற மூலமா சைடு உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு காமிக்கிறேன். அதாவது லெப்ட் சைடு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அந்த இதில் பார்த்துருப்பீங்க. 5 கில் எடுக்கிற மூலியமா ஒரு பெயிண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த பெயிண்ட் நம்ம கலெக்ஷன் பண்ணணும், வேற எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்க டெய்லியுமே ஒரு 10-12 பெயிண்டை நீங்க கலெக்ஷன் பண்ணிக்கிடலாம். 12-15 கூட கலெக்ஷன் பண்ணி வச்சுக்கிடலாம். வச்சதுக்கப்புறம் நீங்க ஒரு நடு பாக்ஸுக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். பெயிண்ட் அடிச்சு அந்த விளக்கு மாதிரி கொடுத்துருக்காங்களே, அதில் பெயிண்ட் அடிச்சு ஃப்ரீயா அந்த பண்டலை எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிளாக் பண்டல் நம்மளுக்கு இப்படி தான் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஆல்ரெடி போன வருஷம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதே மாதிரி தான் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நமக்கு இந்த டைம் அப்டேட் ஆயிருக்கு, ஒரு தரமான பண்டல். நம்மளுக்கு வந்திருக்கிற மேக்ஸ் லெவல் ப்ளூ டிராகோய்க்கு அதை பர்ச்சேஸ் பண்றதுக்கு 500 டைமண்ட் அந்த சம்திங் ஆகும். அந்த 500 டைமண்ட் இல்லைன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாம இருப்பீங்க. ஃப்ரீயா 500 டைமண்ட் நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ற மூலமாவே கிடைக்குது. ஃபர்ஸ்ட் வின்ஸ் கோல்ட் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு 500 டைமண்ட் உங்களோட அக்கௌண்ட்க்கு உடனே ஆட் ஆயிரும். நீங்க அதுக்கு என்ன பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் வின்ஸ் கோல்ட் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க, அதுக்கப்புறம் ஒரு புது நம்பர் கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஃப்ரீயா 500 டைமண்ட் ஏர்ன் பண்ணிக்கிடலாம். ஒருவேளை ஆல்ரெடி நீங்க வின்ஸ் கோல்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை டிலீட் பண்ணிட்டு நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு புது நம்பர் கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு நம்பர் கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணிருப்பீங்க, அதனால நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு புது நம்பரை கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. அப்பதான் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு 500 டைமண்ட் உடனே ஆட் ஆகும். இதுவரை நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இன்னைக்கு மட்டுமே ஒரு 400-300 பேர் 500 டைமண்டை ஏர்ன் பண்ணியிருக்காங்க. நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா 1000க்கு மேல ஏர்ன் பண்ணியிருந்தாங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்காங்க. இதுவரை 400 பேர் 500 டைமண்டை ஏர்ன் பண்ணிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க, ஒரு புது புது நம்பரை கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டே இருக்கு, உங்களோட அக்கௌண்ட்டுக்கு 500 டைமண்ட் ரெகுலராகவே நீங்க ஃப்ரீயா எடுத்துட்டு இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. சரி ஓகே, நம்மளுக்கு முக்கியமான அப்டேட்டா நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுக்குற அந்த பிளாக் பண்டல், அதை நம்மளுக்கு கலர் அடிக்கிற மூலமா ஃப்ரீயா கொடுக்குறாங்க அப்படிங்கிற மேட்டர் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அதை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற மேட்டர் நீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கு போக உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி ஓகே, நம்மளுக்கு வரப்போற டாப் அப் ஈவெண்ட் என்ன ப்ரோ அப்படிங்கிற மேட்டர் தான். நம்மளுக்கு வரப்போற டாப் அப் ஈவெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த குளோபல் ஆல்ரெடி நம்மளுக்கு எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க. நம்மளுக்குனா பெரிய பெரிய யூடியூப் சேனல்காரங்களுக்கு எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க. ஆனா நம்மளுக்கு வரப்போற ஒரு நியூ டாப் அப் ஈவெண்ட் இந்த டாப் அப் ஈவெண்ட் தான் குளோபல். அது போக நம்மளுக்கு ஒரு 3 கன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வரப்போற நியூ டாப் அப் ஈவெண்ட் 29ஆம் தேதி தான் லான்ச் ஆகுது. அதில் உள்ள பேனர் உங்களுக்கு சைடு கொடுத்துருக்கேன், அந்த பேனரை பார்த்துக்கிடுங்க. வரப்போற நியூ குளோபல் 300 டைமண்ட் டாப் அப் பண்ணாலே போதும், ஃப்ரீயா உங்களுக்கு குளோபல் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கூட நம்மளுக்கு ஒரு கன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது 100 டைமண்ட்க்கு டாப் அப் பண்ணினீங்கன்னா ஒரு 3 கன் பாக்ஸ் கொடுக்குறாங்க. குளோபலோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. குளோபல் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு எஃபெக்ட் இல்லாமல் இருந்தாலும் ஆனால் செங்கல் மாதிரி ஒரு செவ்வூர் மாதிரி கொடுத்துருக்காங்க. குளோபல் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்வேன், அந்த அளவுக்கு ஒரு டிஃபரெண்டாக கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, நம்மளுக்கு குளோபலோட அப்டேட்டை பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு முக்கியமான அப்டேட்டை பார்க்க போகிறோம். நம்மளுக்கு அந்த கொடி குத்துற எமோட்டோட ரீடிங் கோட் அப்டேட், அது ஒரு தரமான அப்டேட்டை பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வரப்போற ஒரு நியூ மிஸ்டர் சப்போட பண்டல், இந்த ரெண்டு பண்டலுமே நம்மளுக்கு வரப்போற மிஸ்டர் சப்போக்குள்ள லான்ச் பண்ணுறாங்க. எப்போ நம்மளுக்கு வருது அப்படி கேட்டிங்கன்னா, போயா டே 2.0 நம்மளுக்கு வரப்போற 14ஆம் தேதி நவம்பர் 14ஆம் தேதி போயா 2.0 லான்ச் பண்ணுறாங்க. அதில் உள்ள பேனர் தான் இது, அதாவது பேனர் கிடையாது, அந்த பேனரோட வரப்போற மிஸ்டர் சப் பண்டல். பார்க்கறதுக்கே சும்மா வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. பண்டலோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. வரப்போற ஒரு நியூ மிஸ்டர் சப் பண்டல் எப்படி இருக்கு அப்படிங்கிற மேட்டரையும் கீழே மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. சரி ஓகே, நம்மளுக்கு முக்கியமான ஒரு அப்டேட்டை பார்த்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு வரப்போற எமோட் பார்ட்டி ஈவெண்ட் அப்டேட்டை பற்றி பார்த்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு வர
வரப்போற ஒரு நியூ எமோட் பார்ட்டி ஈவெண்ட்ல என்னென்ன நம்மளுக்கு எமோட் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மேட்டர் கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு நாளைக்கு தான் எமோட் பார்ட்டி ஈவெண்ட் வருது. அக்டோபர் மந்த் 27th, இந்த மாதம் 27th வருது, நவம்பர் 2 வரை இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த எமோட் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லா எமோட்டுமே லான்ச் ஆகுது. அதில் நம்மளுக்கு நியூவாக ஒரு எமோட் வரப்போகுது, அதிலே ஒரு பேனரில் பார்த்துருப்பீங்க நம்மளுக்கு என்னென்ன எமோட்லாம் வரப்போகுது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் நாளைக்கு எமோட் பார்ட்டி ஈவெண்ட் வருது, யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, யாரெல்லாம் ப்ரோ நான் எமோட் பார்ட்டி ஈவெண்ட்டுக்காக வெயிட்டிங்கில் இருக்கேன் அப்படிங்கிறதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வெயிட்டிங்கில் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பொறுத்த அளவில் நான் வெயிட்டிங்கில் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இன்றைக்கி தான் டாப் அப் பண்ணேன், ஒரு 4000 டைமண்டுக்கு டாப் அப் பண்ணியாச்சு. பார்ப்போம் என்ன பண்ணுறேன்னு தெரியாது, ஆனால் நாளைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது கன்ஃபார்மாக எமோட் பார்ட்டி ஈவெண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் மறக்காமல் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிடுங்க. ஆனால் ஒரு தரமான எமோட் பார்ட்டி ஈவெண்ட் இருக்குது, அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். சரி ஓகே, நம்மளுக்கு அடுத்ததாக நம்மளுக்கு வரப்போகிற ரீடிங் கோட் அப்டேட்டை பற்றி பார்த்துடலாம். நம்மளுக்கு ஒரு சூப்பரான எமோட் நம்மளுக்கு நியூவாக லான்ச் பண்ண போகிறாங்க, அதில் ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. அதாவது நம்மளுக்கு இந்த எமோட் வருது, ஆனால் எந்த ஈவெண்ட்டில் எப்படி கொடுக்க போகிறாங்க, எதில் நம்மளுக்கு ஃப்ரீ ரீடிங் கோட் வருது அப்படிங்கிற மேட்டர் தான் எல்லாத்துக்குமே கன்ஃபியூஷனாக இருக்குது. அதை பற்றி ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு, அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் இந்த எமோட் நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மேட்டர் லீக் ஆகலை. ஒருவேளை நம்மளுக்கு நியூ ரீடிங் கோடில் அப்டேட் ஆக இருக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இதில் ஒரு பேனர் கொடுத்துருக்காங்க. இந்த பேனர் தீபாவளி ஆல் ஸ்டார் அப்படிங்கிற டோர்னமெண்ட்டில் நம்மளுக்கு லைவ் வச்சுக்க முடியுமா கொடுத்துருக்குற ரிவார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நான் வந்து கன்ஃபார்ம் படுத்த முடியாது, ஏன்னா கரீனா தரப்புலேருந்து எதுவுமே அறிவிக்கல. ஒருவேளை நம்மளுக்கு இந்த ரீடிங் கோடு இதில் நம்மளுக்கு ஃப்ரீயாக எமௌண்ட் கொடுக்குற கூட அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அப்டேட்டை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோ சொல்கிறேன், ஏன்னா இதுவரை நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் நம்மளுக்கு இந்த பேனர் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கு காலையில் ஒரு 11 மணிக்கு தான் இந்த பேனரே வந்திருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி கரீனா ஃப்ரீ ஃபயர் யூடியூப் சேனல், அது போக கரீனா ஃப்ரீ ஃபயர் ஈட் ஸ்போர்ட்ஸ் அவங்க சேனல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அறிவிப்புமே அறிவித்த மாதிரி தெரியல. ஆனால் நம்மளுக்கு இந்த ரீடிம் கோட் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க. ஆனால் கன்ஃபார்மாக எல்லாமே தெரிஞ்ச பிறகு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வரும். ரீடிம் கோடு ஆல் ஸ்டார் டோர்னமெண்ட் வரப்போகிற 30th நடக்குது, அதில் நம்மளுக்கு கொடுக்குற ரீடிம் கோட் அப்டேட் பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் முழுசாக வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது நம்மளுக்கு இந்த கலர் அடிக்கிற மூலமா ஃப்ரீயாக அந்த பிளாக் பண்டல் கொடுக்குறாங்க. அந்த பண்டல் எப்படி கிளைம் பண்ணுறது அதை பற்றி உங்களுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போடலை, ஆனால் இந்த வீடியோவில் பார்த்து ஃபுல்லாகவே பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா அதை வந்து கலர் அடிக்கிற மூலியமாக மட்டும்தான் அந்த ஃப்ரீ பண்டலை கிளைம் பண்ண முடியும். அது வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுப்பாங்க, கலர் பென்சில் மாதிரி, அதை நம்ம கிளைம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதாவது நம்ம கேம் பிளே பண்ணுறது, கில் எடுக்கிறது, இது மாதிரி டாஸ்க் தான் கொடுப்பாங்க. அது பக்கம் நம்ம ஒரு மேட்ச் பிளே பண்ணுற மூலியமாகவே ஒவ்வொரு கலர் பென்சில் கொடுத்துருவாங்க, அதை வச்சு நம்ம ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி ஒரு பண்டல் கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த பண்டலை ஃப்ரீயாகவே இந்த பிளாக் பண்டல் எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக கிடைக்கும். அதனால் நம்மளுக்கு எப்படி அப்படிங்கிற மேட்டரை ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நம்மளுக்கு நாளானைக்கு வரப்போகிறது, இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் வீடியோ போடுறோம். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரீயாக டைம் அண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு வின்ஸ் அதை டவுன்லோட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.